ஏழைகளுக்கு விலையில்லா கறவை பசுக்கள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள். செய்தி புரட்சி தலைவி அம்மா வருகிறார், பொன்மன செய்தி புரட்சி தலைவி அம்மா வருகிறார், பொன்னொலி கண்ணில் மின்னிட நம்மை காண வருகிறார், பொன்னொலி கண்ணில் மின்னிட நம்மை காண வருகிறார், அன்பே உருவாய் அமைதியின் வடிவாய் அன்னை வருகிறார், மக்களின் வாழ்வை மலர்ந்திடச் செய்யும் மகராசி வருகிறார், அம்மா வருகிறார், புரட்சி தலைவி வருகிறார், அன்னை வருகிறார், அன்பு தாயாய் வருகிறார், பொன்மன செல்வி புரட்சி தலைவி அம்மா வருகிறார், பொன்மன செல்வி புரட்சி தலைவி அம்மா வருகிறார். குழந்தைகளின் பிள்ளை தமிழாக அம்மா வருகிறார், பாசம் பொழிகின்ற அன்னை தமிழாக அம்மா வருகிறார், வாழ்வில் வளம் தந்த வண்ண தமிழாக அம்மா வருகிறார், கல்வி நலம் தந்த கணினி தமிழாக அம்மா வருகிறார், புத்தமிழாக பைந்தமிழாக செந்தமிழாக பூந்தமிழாக மக்களின் மனங்களில் மகிழ்ச்சியை விதைத்த மாண்பாய் வருகிறார், மாதரசி வருகிறார், பொன்மன செல்வி புரட்சி தலைவி அம்மா வருகிறார், பொன்மன செல்வி புரட்சி தலைவி அம்மா வருகிறார். ஏழை பசி தீர்த்த கருணை தமிழாக அம்மா வருகிறார், ஏக்கம் துயர் நீக்கம் ஆற்றல் தமிழாக அம்மா வருகிறார், பெண்மை நிலை உயர்த்தி தூய்மை தமிழாக அம்மா வருகிறார், உண்மைதனை காக்கும் வாய்மை தமிழாக அம்மா வருகிறார், பின் தமிழாக பொன் தமிழாக நம் தமிழ் காக்கும் கண்மணியாக நம்பிக்கை சுடர்களின் வெளிச்சத்தை சுமந்து வாழ்வாய் வருகிறார் அம்மா வருகிறார், பொன்மன செல்வி புரட்சி தலைவி அம்மா வருகிறார், பொன்மன செல்வி புரட்சி தலைவி அம்மா வருகிறார். திருத்தலத்தின் வேத மொழியாக அம்மா வருகிறார், தேவன் திருசபையின் நாதமணியாக அம்மா வருகிறார், பள்ளி வாசல்களின் மாடப்புறாவாக அம்மா வருகிறார், சத்திய சமத்துவம் பாடும் நிலவாக அம்மா வருகிறார், சந்ததி காக்க நிம்மதி சேர்க்க தன்னலமில்லா பொன்மனம் தாங்கி தவங்களின் வரமென தமிழகம் காத்திடும் தாரகை வருகிறார் அம்மா வருகிறார், பொன்மன செல்வி புரட்சி தலைவி அம்மா வருகிறார்,
பொன்மன செல்வி புரட்சி தலைவி அம்மா வருகிறார். பொன்னொலி கண்ணில் மின்னிட நம்மை காண வருகிறார். பொன்னொலி கண்ணில் மின்னிட நம்மை காண வருகிறார். அன்பே உருவாய் அமைதியின் வடிவாய் அன்னை வருகிறார். மக்களின் வாழ்வை மலர்ந்திட செய்யும் மகராசி வருகிறார். அம்மா வருகிறார், புரட்சி தலைவி வருகிறார், அன்னை வருகிறார், அன்பு தாயார் வருகிறார். நான் சொல்வதை நீங்கள் அனைவரும் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வாக்கு என்பது உங்களின் உரிமை. உங்கள் வாக்குதான் எதிர்காலத்தையே மாற்றியமைக்க போகிறது. உங்கள் வாக்குதான் தலைவிதியையே மாற்றி அமைக்க போகிறது. அப்படிப்பட்ட உங்கள் வாக்கை வீணடித்து விடாதீர்கள் என்று அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நடைபெற உள்ள தேர்தலில் எத்தனையோ கட்சிகள் களம் இறங்கியுள்ளன. வேறு கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்தால் அதனால் ஆகப்போவது எதுவும் இல்லை. வேறு கட்சிக்கு நீங்கள் வாக்களித்தால் அந்த கட்சிகளும் வெற்றி பெற முடியாது, வாக்குகள் சிதறும், அவ்வளவுதான். ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களித்தால் ஒரு வலிமையான ஆட்சி அமையும். ஆகவே மறவாமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களியுங்கள் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் மக்களின் மகத்தான ஆதரவுடன் அரியணையில் அமர்ந்த முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அனைத்து தரப்பு மக்களுக்கும் எண்ணற்ற நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார். இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் சாதிக்க முடியாத பல அரிய சாதனைகளை புரிந்து பல வெற்றிகளையும் விருதுகளையும் பெற்ற மாநிலமாக தமிழகத்தை பெருமைப்பட செய்துள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன். அதை போலவே மக்களால் எனது தலைமையிலான அரசு, மக்களுக்காகவே எனது தலைமையிலான அரசு என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மக்களால் இந்த அரசு, மக்களுக்காகவே இந்த அரசு. நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்காகத்தான். எங்களை பொறுத்தவரை எந்த சுயநலமும் இல்லை, பொதுநலம்தான், மக்கள் நலம்தான். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய தலைமையின் கீழ் செயல்படும் 36 துறைகளில் ஒன்றான சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்ட துறையில் தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 வழிகாட்டுதலின்படி முன்மாதிரியான நோக்குடன் பல்வேறு திட்டங்கள் உருவாக்கப்பட்டும் செயல்படுத்தப்பட்டும் வருகின்றன. திருமண உதவி திட்டங்களின் கீழ் தாலிக்கு தங்கம், மகளிர் தங்கும் விடுதிகள், மகளிர் நவீன தொழிற்பயிற்சிகள், உலகிலேயே முதன்மையான தொட்டில் குழந்தை திட்டம், மழலை பருவம் முதல் மங்கை பருவம் வரை பெண் குழந்தையின் நலனை உறுதி செய்யும் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், சத்துணவு திட்டம், ஊட்டச்சத்து மேம்பாட்டு திட்டம், கலவை சாதங்கள் திட்டம், அங்கன்வாடி மையங்கள், பள்ளி குழந்தைகளுக்கு வண்ணச் சீருடைகள், சுய உதவிக் குழுக்கள், மூன்றாம் பாலினமான திருநங்கைகள் நலத்திட்டம், சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டம், முதியோர் ஓய்வூதிய திட்டம், மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்டம் என பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் மகளிர் நலன்களை மேம்படுத்துவதற்காக மகளிர் ஆணையம், மாநில சமூக நல வாரியம் என பல்வேறு அமைப்புகளும் செயல்பட்டு வருகின்றன. தொட்ட இடம் துலங்க வரும் தாய்க்குலமே வருக, தொட்ட இடம் துலங்க வரும் தாய்க்குலமே வருக, கண்பட்ட இடம் பூமலரும் பொன்மகளே வருக, பொன்மகளே வருக, நீ வருக. Thank you.
தாயே காலந்தோறும் நெஞ்சில் வந்து கோயில் கொண்ட நீயே பூமுகத்தாமரை மேலே அருள் பொழிகின்ற தெய்வத்தாயே பூமுகத்தாமரை மேலே அருள் பொழிகின்ற தெய்வத்தாயே வானம் பார்த்த பூமிக்கெல்லாம் மாறி என்பது நீயே முத்து மாறி என்பது நீயே முத்து மாறி என்பது நீயே தொட்ட இடம் குலங்க வரும் தாய் குலமே வருக இதயம் புன்னை பாடும் நல்ல எண்ணங்கள் மாலைகள் போடும் இன்னல் வந்த நேரம் குந்தன் புன்னகை ஆறுதல் கூறும் பாவென வேண்டிடும் போது எதிர்பருகின்ற செல்வம் நீயே நாளும் கொண்ட பெண்மைக்கெல்லாம் தலைவியாகிய தாயே ஒரு தலைவியாகிய தாயே. திருச்சியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவு மருத்துவமனையில் 100 கோடி ரூபாய் செலவில் விபத்து சிகிச்சை மையத்தோடு கூடிய உயர் சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. கறவை மாடுகள் வழங்கும் திட்டம் மக்கள் வாழ்வில் ஏற்றம் அளிக்கும் ஒரு உன்னத திட்டமாகும். இது குடும்ப அளவில் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டொன்றுக்கு 12,000 ஏழை பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 ஆண்டுகளில் 60,000 பயனாளிகளுக்கு கறவை பசுக்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் கலப்பின ஜெர்சி பசுக்கள் வழங்கப்படுவதால் அதிக பால் உற்பத்தி திறன் ஏற்பட இது வழிவகை செய்கிறது. இவ்வாறாக மாநிலத்தில் பால் உற்பத்தியை பன்மடங்கு பெருக்குவதால் இந்த திட்டம் வெண்மை புரட்சிக்கு வித்திடும் ஒரு உன்னத திட்டம் ஆகும். இந்த திட்டத்தின் கீழ் 30% பயனாளிகள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராக இருத்தல் வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதால் ஒடுக்கப்பட்டவர்கள் தங்கள் பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ள இந்த திட்டம் வழிவகை காண்கிறது. சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமாடு, பொன்னையே தந்தாலும் உனக்கேது ஈடு, பூப்போல வைத்து உன்னை காப்பதன் பாடு என்று புரட்சித் தலைவர் MGR அவர்கள் பாடியபடி பயனாளிகள் இந்த திட்டத்தின் கீழ் பெறப்படும் கறவை பசுக்களை பாதுகாத்து அதன் மூலம் தங்கள் வாழ்வில் வளம் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதே போன்றுதான் ஏழைகளின் வாழ்வில் ஏற்றத்தை உருவாக்கும் மற்றொரு திட்டம் ஆடுகள் வழங்கும் திட்டமாகும். ஏழ்மையிலும் ஏழ்மையாக உள்ளவர்களே இந்த திட்டத்தின் பயனாளிகளாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த திட்டத்திலும் 30% பயனாளிகள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராக இருப்பர். ஏழ்மையிலும் ஏழ்மை நிலையில் உள்ள பயனாளிகள் தங்கள் ஏழ்மை நிலையிலிருந்து விடுபட்டு பொருளாதார சுதந்திரம் அடைந்திட இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 1-2 ஆண்டுகளிலேயே தமது சொந்த கால்களில் நிற்கும் பொருளாதார வலிமையை இந்த திட்டம் பெற்று தந்திடும். எனது அன்பிற்கினிய தமிழக மக்களே, இப்போது சொல்லுங்கள், இந்த திட்டங்கள் இலவச திட்டங்களா அல்லது ஏழை எளிய மக்களை கை தூக்கிவிடும் இனிய திட்டங்களா? இதற்கு முன்னால் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர் ஏழை எளியவர்களின் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொள்ளாமல் மக்களின் ஓட்டுகளையே கருத்தில் கொண்டதால்தான் ஏழைகள் இருக்கும் வரை இலவசங்கள் தொடரும் என்று இருமாப்புடன் மனிதர்களை துச்சமென மதித்து ஏழை எளிய மக்களை கொச்சைப்படுத்தினார். ஒரு மாநிலம் நிறைந்த பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் அங்கு மனிதவள மேம்பாட்டிற்கு, குறிப்பாக அறிவுசார் மனிதவள மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். அறிவுசார் மனிதவள மேம்பாட்டில் முக்கிய அங்கம் வகிப்பது கல்வி அறிவுதான். எனவே மாணவ மாணவியர் உயர்கல்வி கற்பதை ஊக்குவிக்கும் வகையிலும் மேல்நிலைப் பள்ளிகளில் இடைநிற்றலை தடுக்கும் பொருட்டும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு 1,500 ரூபாயும் மேல்நிலை 1ஆம் ஆண்டு பயிலும் மாணவ மாணவியருக்கு 1,500 ரூபாயும்
மேல்நிலை 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவ மாணவியருக்கு 2000 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கும் திட்டமாகும். இதனால் பொருளாதாரத்தில் நலிந்த குடும்பத்தை சார்ந்த மாணவ மாணவியர் மேல்நிலை பள்ளி படிப்பை முடிப்பதுடன் கல்லூரி படிப்பை தொடரவும் இந்த திட்டம் மிகவும் பயன் தருவதாக அமையும். இதே போன்றுதான் அறிவுசார் மாணவ சமுதாயத்தை உருவாக்கும் ஒரு புரட்சிகரமான இந்தியாவிற்கே வழிகாட்டும் முன்னோடி திட்டம் மடிக்கணினி வழங்கும் திட்டமாகும். மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் இந்த மடிக்கணினி அவர்களை ஒரு புதிய உலகத்திற்கு அழைத்துச் செல்லும் தலைவாசலாக அமையும். தமிழ்நாட்டு மாணவ மாணவியர் மற்ற எந்த மாநில மாணாக்கர்களையும் விட கல்வியில் தேர்ந்து அறிவில் சிறந்து விளங்கிட இந்த திட்டம் பயனளிக்கும். இல்லத்தரசிகளின் இன்னல் தீர்க்கும் இன்னொரு முத்தான திட்டம்தான் மகளிருக்கு மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின் விசிறி வழங்கும் திட்டம். மிக்சி மற்றும் கிரைண்டர் சமையல் அறையில் நாளும் உழன்று கொண்டிருக்கும் இல்லத்தரசிகளின் வேலை பழுவையும் நேரத்தையும் வெகுவாக குறைக்கும். இந்த அரிய நேரத்தை ஆக்கப்பூர்வமான வழிகளில், அதாவது குடும்பத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளிலோ, அல்லது தம் உள்ளத்தை செழுமைப்படுத்தும் நடவடிக்கைகளிலோ, அல்லது சமுதாயத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளிலோ இல்லத்தரசிகள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள இது ஒரு வாய்ப்பாக அமையும். அதுபோலவே வசதி பெற்றவர்கள் குளிர்சாதன வசதியை ஏற்படுத்தி கொள்ளும் போது, அந்த வசதியை பெற இயலாத சாமானிய மக்கள் மின் விசிறி வசதியை பெறுவது நியாயமானதே ஆகும். உங்கள் அன்பு சகோதரி ஆகிய எனது தலைமையிலான அரசு பொருளாதார வளர்ச்சிக்கும் மனித வள மேம்பாட்டிற்கும் தனி மனிதனின் அத்தியாவசிய தேவைகளுக்கும் என பல பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறது. வெளியே போ, தண்டசூர். வாங்க உள்ள. நலத்திட்டங்களே அம்மாவின் ஆட்சி, மக்களே அதற்கு சாட்சி. தமிழ்நாட்டில் அதிமுகவை தவிர யாரும் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு புரட்சி தலைவி அம்மா திட்டங்களை தீட்டி தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மக்களும் ரெட்டையில தான் ஓட்டு போடுவேன்னு ஒத்தக்கால நிற்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அந்த எதிர்கட்சியெல்லாம் பயந்து போய் கூட்டணி சேர்க்கணும், கூட்டணி சேர்க்கணும்னு ஒவ்வொருத்தனா கூவி 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 அழைச்சி பார்க்குறாங்க. யாரும் யாரோடையும் சேர முடியல. எந்த கணக்கு போட்டாலும் அது தப்பு தப்பாக வருது. அண்ணே, இப்போ யார் யாரோட கூட்டி சேர்ந்துருக்கா? டே, ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க எதிர்கட்சி பூரா. அவ்வளவு மக்களுமே அம்மாவுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் கூட்டணி வைக்கிறதுக்கு கிடந்த அங்கேயா இங்கேயா அங்கேயான்னு அலையும் போது இந்த திமுகவில் காங்கிரஸ் வந்து சேர்ந்துருக்கு. ஏன்னா மத்தியில் ஆட்சியாண்டது காங்கிரஸ் போன தடவை, இங்கே திமுக ரெண்டு பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட ஊழல்களை செஞ்சு பங்கு போட்டுக்கிட்ட பங்குதாரர்கள். அதனால் அவங்க ரகசியமாக நம்ம வழக்கம் போல் மறுபடியும் வந்து ஏதாவது பண்ணலாம்னு நினச்சி குஷ்பு பிள்ளை ஓடி போய் நேராக இளங்கோவனை கூட்டியாந்து கருணாநிதிக்கிட்ட விட்டு கையை கொடுக்க, அது ஒரு கூட்டம். இப்போ உற்சாகமாக தமிழ்நாடு பூரா ஒரே முடிவோடு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டில் அமர்த்தி அம்மாவை ஆட்சி கட்டில் அமர வைக்கணும்னு தமிழ்நாட்டு மக்கள் பூரா ரெடி ஆகிட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. 234 தொகுதிகளை அம்மா தான் ஜெயிப்பா. அச்சடிக்கப்பட்ட வெற்றிடா, மக்கள் மனசுல எழுதப்பட்ட வெற்றிடா. ₹500 ₹1000 இரட்டிக்கப்பட்ட மாதாந்திர சமூக பாதுகாப்பு உதவித்தொகை. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன். அதை போலவே மக்களால் எனது தலைமையிலான அரசு, மக்களுக்காகவே எனது தலைமையிலான அரசு என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மக்களால் இந்த அரசு
மக்களுக்காகவே இந்த அரசு, சிலர் கேட்கலாம், குறிப்பில்லாமல் பேச முடியாதா என்று. பேச முடியும், மணிக்கணக்கில் பேச முடியும், பொதுக்கூட்டங்களில் பேசுவது போல் முழங்க முடியும், செந்தமிழில் முழங்க முடியும். ஆனால் இத்தனை புள்ளி விவரங்களை நினைவில் வைத்துக் கொண்டு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டாலும் 36 துறைகள் இருக்கின்றன அரசாங்கத்தில். ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் செய்திருக்கின்ற சாதனைகளை சொல்ல வேண்டுமானால் ஒரு துறைக்கு ஒரு நாள் தேவை, ஒரு நாள் முழுவதும் தேவை. அப்படியானால் இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் செய்துள்ள சாதனைகள் முழுவதையும் சொல்லி முடிக்க வேண்டும் என்றால் 36 நாட்கள் நான் பதிலுரை இங்கே வழங்க வேண்டும். 36 நாட்கள் இந்த அவை கூட வேண்டும். 36 நாட்களும் சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை சாதனைகளை புரிந்துள்ளோம். அவற்றையெல்லாம் சுருக்கி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் சொல்லக்கூடிய அளவிற்கு கொண்டு வருவது என்பது பகீரத பிரயத்தனம். எதை சொல்லுவது, எதை விடுவது என்று பார்த்து பார்த்து தயாரிக்கப்பட்ட பதில் உரை இது. ஆகவே இன்னும் நாங்கள் செய்துள்ள சாதனைகளை சொல்ல வேண்டும் என்றால் ஏராளமானவை உள்ளன. ஆனால் நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்காகத்தான். எங்களை பொறுத்தவரை எந்த சுயநலமும் இல்லை, பொது நலம்தான், மக்கள் நலம்தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைமையை கொண்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இருக்கின்றவரை, நான் இருக்கின்றவரை இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட